இதில் வந்து இதுவே கிடையாது, பராமரிப்பே இல்லை சார். லிஃப்டில் வந்தாக்கா சார் 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 எங்கேயும் நிற்காம நேரம் மேலே போயிடுது, அதோட கீழே கொண்டு வந்து ஒரு இடி குழி கல்லேறி விட்டுடுச்சு. லிஃப்ட் வந்து 10 8 7 வர சொல்ல ஆஃப் ஆகி ஸ்டக் ஆகி நின்று தவறி, அவங்க அவங்க அப்படி கிடையாது, அங்க உட்காந்து செல்ல நோய் இருப்பாங்க. லிப்ட் வந்து அறந்து ஊந்துட்டு இருக்குதுப்பா. மேலே இருந்து அவர் வந்து கடை ஏற கட்டுறோம், சாப்பாடு கடை போடுறவங்க, நாங்கள் நாஷா கடை போடுறோங்க, மேலே வந்து மேலே குளிச்சுட்டு கீழே வந்துக்கிறார் கடை ஏற கட்டலான்னு. லிஃப்ட்டு அறந்து உள்ளே ஊன்ட்டுக்குதுப்பா, அந்த அடியில் ஊன்ட்டுக்குதுப்பா, பாதியில் நிற்குது லிஃப்ட்டு, ஒரு இறங்க அந்த கொல்லா காலை இதுவாகி உள்ளே ஊன்ட்டுக்கிறாருப்பா லிஃப்ட்டு அறந்து. நான் அதுக்கு என்ன ஒரு முடிவு நீங்கள் தான்ப்பா சொல்லணும். அது நான் வந்து ஆஃபீஸருங்க வந்து என்ன எதுன்னு வந்து கேட்கல. இது இவ்வளோ 2 hour அதில் ஊந்துட்டுருக்கிறாரு அவர், ஜனங்களாக நின்றுக்குது, போலீஸ்காரங்களும் வந்து எங்களை வந்து என்ன எதுன்னு கேட்கல. வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்து போலீஸ்காரங்கள வச்சு வச்சு தூக்கி போடுறாங்க. இதில் பாதிக்கப்பட்டவங்க நாங்கள், இதில் யார் கான்ட்ராக்ட் எடுத்தான் கவர்மெண்ட்டுக்காரன், அந்த கவர்மெண்ட்டுக்காரன் வந்து என்ன எதுன்னு எங்களுக்கு கேட்கல. வந்து கொழுதைப்பட்ட லிஃப்டாக எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, வயசானவங்களெல்லாம் இட்டுன்னு வந்து வச்சுக்கிறாங்க சார், வயசானவங்க, கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, காது கேட்காதவங்க, இவங்களெல்லாம் இட்டுன்னு வந்து இதில் லிஃப்டில் வச்சு குடிக்காருந்தவங்க. அது ஒரு இது கிடையாது சார், அவங்க அவங்க சின்ன பிள்ளைங்க போனால் கூட அதுங்க இது பண்ணியிருந்தா பெருசு பண்ணி இருந்தால் அதுங்க மேலே போதுங்க சார். இதில் வந்து இதுவே கிடையாது, பராமரிப்பே இல்லை சார். எல்லாம் பிள்ளைங்க அதுங்க போதுங்க மாட்டிக்குதுங்க. எங்களை நாங்கள் கேட்டோமா இத்தனை மாடி கட்டி விடுன்னு கேட்டோமா, நாங்கள் நான் லிஃப்ட்டு கேட்டோமா, எங்களுக்கு 4 அடுக்கு இருந்துச்சு, எங்களுக்கு இடிச்சிட்டு ஒரு இது அடிக்கம் இல்லை, எல்லாம் இடிஞ்சு ஊயுது சார். இதுலேயே எவ்வளோ பேர் வந்தாங்க இடிஞ்சு ஊயுது. ஆனால் இவ்வளோ அநியாயம் பண்ணக்கூடாது சார், இது வந்து என்ன இதுன்னு கேட்கல. எங்களுக்கு இந்த அவசியம் போல் வேணாம் சார், எங்களுக்கு முன்ன இருந்த மாதிரி எங்களுக்கு கட்டி கொடுக்க சொல்லுங்க சார். சும்மா வந்து பாக்குறாங்க சார், குடிக்காரங்களை உட்கார வச்சுப்பறாங்க சார். ஒருத்தர் வராரு, உக்காடுறீங்களா செய்றீங்களான்னு வந்து அப்படி இப்படி பாத்துட்டு இருந்தீங்கன்னா கழுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இது என்ன ரிப்பேர்ட், ரிப்பேரா இருக்குது, ஏறுதா இறங்குதா, இந்த நடுவில் மாட்டுதா, அது ரிப்பேர் பார்க்க மாட்டாங்க. ஏமா இந்த ஒரு லிப்டில் போ, இந்த லிப்டில் போ, இந்த லிப்டில் போனால் மேலே போகலாம், நீங்கள் போங்க. அது ரிப்பேர், அது ரிப்பேர் வருஷம் போது ரிப்பேரா, அப்போ நாங்கள் மாதம் மாதம் கட்டுறோமே காசு, மெயின்டிங் காசு காசு ஏன் வாங்குறீங்க, எதுக்கு வாங்குறீங்க மெயின்டிங் காசு, இதுக்கெல்லாமா சார் நீங்கள் வாங்கிக்கிறீங்க? அப்போ எதுவும் வந்து நீங்கள் பார்க்கலன்னா எப்படி சார் இது கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க? லிஃப்டில் வந்தாக்கா சார் 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 எங்கேயும் நிற்காம நேரம் மேலே போயிடுது, அதோட கீழே கொண்டு ஒரு இடி குழி கல்லேறி விட்டுடுச்சு. என்னோட மாமா அவர் 10th பிளாக்கில் இருக்கிறார். அவர் வந்து ரோட்டில் வந்து தள்ளுவண்டி கடை போட்டு பிழைக்கிறவர். அன்னன்னைக்கு வேலைக்கு போனால் தான் வருமானம். பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மேலே போய் வீட்டில் குளிச்சுட்டு ரெடியாகி வர்றதுக்கு இறங்கினவர். லிஃப்ட்டு வந்து 10 8 7 வர சொல்ல ஆஃப் ஆகி ஸ்டக் ஆகி நின்று தவறி விழுந்துட்டார். 8 விழுந்தவர் தரதளத்தில் வந்து விழுந்துட்டார், விழுந்து தலையெல்லாம் நசுங்கி போச்சு. ஒரு லிஃப்ட் ஆப்ரேட்டர்னா ஒரு எமர்ஜென்சிக்கு 24 மணி நேரமும் ஏஞ்சி வருவோம், அது எமர்ஜென்சிக்கு ஆன் பண்ணும். அவங்க அவங்க அப்படி கிடையாது, அங்கே உட்காந்து செல்ல நோய் இருப்பாங்க.